வணக்கம் மண்டலம். இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பிக்கான நடப்பு நிகழ்வுகள், அதாவது ஜூன் மாதம் 2017 வந்து என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பகுதி 1.2. இதை வந்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது என் சிவகுமார். இதை வந்து உங்களுக்கு வழங்குவது டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் யூடியூப் சேனல். இன்றைய தொடர்பு பார்ப்போம். இருமை வகைத்தெறின் தீண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்றுலகு. நன்மை எது தீமை எது என்பதனை ஆராய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்கள் ஆவார்கள். அதாவது ஆல்ரெடி நம்ம 1.1 பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1.2 கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2016 வந்து நான் எடுக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையும் 1 இயரை வந்து நம்ம கவர் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம எக்ஸாமுக்கு நல்லா வந்து ஃபுல்லாக கவர் அப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2016 2017 கிடையாது. ஸோ போக வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்னு வந்து எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.2 என்னென்னு பார்ப்போம். அதாவது சென்டர் வந்து ஒரு கடைசி அப்ரூவல் கொடுத்துருக்கு. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா க்ரீன் ஃபீல்ட் எலக்ட்ரானிக் பார்க், அதாவது புவனேஸ்வர் எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஹைடி ஹப் நிறுவுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சென்டர் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கு. இது வந்து எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் அண்டர் இஎம்சி. ஸோ அதுக்கு அடியில் வந்து இது இயங்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஃபண்ட் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அது பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா முக் மந்திரி பஞ்சாப் ஹெப்படைட்டிஸ் சி ரிலீஃப் ஃபண்ட். அதாவது ஹெப்படைட்டிஸ்லேயே ஹெப்படைட்டிஸ் ஏ பி அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ சி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்தத்து மூலமாகவும் அதே மாதிரி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வந்து வர்றதா வந்து பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் சி சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு ரிலீஃப் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் வந்து யார் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சிங். இவர் தான் வந்து பிரகாஷ் சிங் பாதல். இட் இஸ் பஞ்சாப் பிகேம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பிகேம் த கண்ட்ரி அஃபோர்ட் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் சி. அதாவது ஹெப்படைட்டிஸ் அஃபெக்ட் பண்ண பர்சன் சி அஃபெக்ட் பண்ண பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா வந்து பார்த்திங்கன்னா இதோட நோக்கம். இதை வந்து முதல்ல கண்ட்ரிலேருந்து லான்ச் பண்ண வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கவர்மெண்ட் தான். அது லான்ச் பண்ண சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் சிங் பாதல். ஓகே, அடுத்து நம்ம வந்து பார்ப்போம். யூனியன் கவர்மெண்ட் அலௌடு 100% எஃப்டி. அதாவது எஃப்டினா நமக்கே தெரியும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சிவில் அவியேஷன்னு பார்த்திங்கன்னா இந்த விமான போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்பு மற்றும் ஃபுட் ப்ராசஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து 100% வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஷேர் இருக்கும்னு சொல்லிட்டு. எப்போ வந்து 51% வந்து கவர்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி 49% வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் அதாவது ஃபாரின் அப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எடுத்துக்குது. அடுத்தா பார்த்தீங்கன்னா இதில் வந்து செக்டார் எந்தெந்த செக்டாரில் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்குதுன்னு பார்ப்போம். அது டெஃபென்ஸ் செக்டார் பார்த்தீங்கன்னா 100% வந்து எடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பேரா ஆர்டிகல்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன், இது வந்து 71%. அப்புறம் ஏர்போர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 100%. அப்புறம் சிவில் அவியேஷன் இது 100%. 49% ஆட்டோமேட்டிக் அண்ட் 51% கவர்மெண்ட் அப்ரூவல். ஓகேவா, இது வந்து 51% வந்து கவர்மெண்ட் அப்ரூவல், 49% ஆட்டோமேட்டிக். அப்புறம் வந்து கேபிள் நெட்ஒர்க் டிடிஹெச் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா எஃப்டிஐ அப்ரூவல் வந்து 100%. இதுதான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசில் இருக்கிற மோரி வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெவலப் வந்து ஸ்மார்ட் சிட்டியாக வந்து வந்து டெவலப் பண்ண போனாங்க. ஸ்மார்ட் வில்லேஜ் இது ஏன் ஸ்மார்ட் வில்லேஜாக இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேஷ்யூ எக்ஸ்போர்ட் அதாவது முந்திரி வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்கிறதா அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுறதால இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வில்லேஜாக இது பண்ண போகிறாங்கன்னு போடுறாங்க. இது எங்கேருந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் கோதாவரி அங்கே தான் இருக்குது. இது வந்து எப்போ வந்து ஸ்மார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் அதாவது டிசம்பர் நடு மத்தியில் வந்து ஸ்மார்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டூல்ஸ் அப்புறம் இன்ஃபர்மேஷன் அதாவது வந்து அன்இன்டரப்டட் இன்டர்நெட் கனெக்ஷன் அதாவது தடையற்ற ஒரு இணையத்தையும் வந்து இங்கே வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இதோட நோக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் மினிஸ்டர் தர்மேந்திரம் பிரதான் அண்ட் என்விரான்மெண்டல் மினிஸ்டர் பிரகாஷ் ஜவடேகர் லான்ச்சு ப்ரோக்ராம் டு ரன் டூ வீலர்ஸ் ஆன் கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் மினிஸ்டர் அதாவது சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ வீலர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் அதாவது இயற்கை வாயில் தான் வந்து இயங்கணும் நியூ டெல்லியில் அப்படின்ற ஒரு இதை வந்து இது பண்ணுறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் வந்து குறையும், அதே மாதிரி இது வந்து நியூ டெல்லியில் வந்து அதிக பொல்யூஷனான சிட்டி. ஸோ அது குறையன்றதுக்காக இவங்க வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. அதான் டூ வீலர்ஸ் ஆன் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ்.
அடுத்தது யூனியன் கவர்மெண்ட் அப்ரூவ் செட்டிங்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட்வைசரி அண்ட் மானிட்டரி கமிட்டி. அதாவது யூனியன் கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்ரூவ் பண்ணுறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல் அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட்வைசரி அண்ட் மானிட்டரிங் கமிட்டி. இது வந்து எதுக்காக வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட் பீப்புள் சென்ட்ரிக் பிளானிங். அதாவது இது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலையான ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஆஃப் நியூ அர்பன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதாவது இந்த நகர்ப்புறத்துக்கு சம்மந்தமான திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்காகவும் வந்து இந்த ஒரு கமிட்டியை வந்து உருவாக்கியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்ச் சென்டர் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் சிட்டி மிஷின் 20 cities. அதாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சென்டர் ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ், அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் சிட்டி வந்து மிஷினை வந்து 20 cities அக்ராஸ், அதாவது 20 cities அக்ராஸ் த கண்ட்ரி, அதாவது இந்தியா முழுவதும் 20 cities வந்து இது பண்ணுறக்காப்புல, அதில் ஃப்ரம் பூனே இன்வால்விங் 83 projects. அதில் வந்து பூனே வந்து பார்த்திங்கன்னா 83 projects வந்து உள்ளே வருது. அதுக்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து 1770 crore வந்து செலவு பண்ணுது. அப்புறம் யூனியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் மினிஸ்டர் ராதா மோகன் சிங் லான்ச்சு, அதாவது யூனியன் அக்ரிகல்ச்சர் அதாவது அப்புறம் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்டர் வந்து ராதா மோகன் சிங் வந்து ஒரு நியூ ஆப் வந்து லான்ச் பண்ணிருக்காரு. அந்த ஆப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் மேனேஜர் அண்ட் ரைஸ் பேஸ்டு சிஸ்டம் CMRS. கிராப்னா வந்து பார்த்தீங்கன்னா நெல் சம்மந்தப்பட்ட அந்த பயிர் வகைகளை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும், ரைஸ் பேஸ்டு சிஸ்டம் அதாவது அரிசி சம்மந்தப்பட்ட சிஸ்டத்துக்கும் வந்து ஒரு ஆப் வந்து இது பண்ணுறாங்க. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் கிராப் அண்ட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட், இது மூலமாக வந்து இந்த பயிர் வகைகளாக வந்து நல்லபடியாக வந்து கண்காணிக்கலாம் அப்படின்றாங்க. பீகார் ஃபார்மர்ஸ் இந்த ப்ரோக்ராம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீகார் ஃபார்மர்ஸ்லாம் வந்து அதில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. இது வந்து ICARRCRன் பாட்னா அதனோடய செயல்பாட்டில் இயங்கி கொண்டிருக்குது, இதை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்குது அதுதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மேனகா காந்தி, அவங்க வந்து ஒரு இது ரிலீஸ் ஒரு பில் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுன்னு பார்த்திங்கன்னா டிராஃபிக்கிங் ஆஃப் பர்சன் ப்ரிவென்ஷன் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது இந்த உமன் வச்சு அதாவது இந்த பெண்களை வச்சியும் அதுக்கப்புறம் குழந்தைகளை வச்சியும் டிராஃபிக்கிங் என்னென்னது கடத்துறது கொள்ளை அடிக்க கடத்துறது அவங்கள வந்து வேலைக்கு உட்படுத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லை வந்து இது பண்ணுறாங்க, டிராஃப்ட் பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கிங் ஆஃப் பர்சன் ப்ரிவென்ஷன் ப்ரொடெக்ஷன் ரீஹபிலிட்டேஷன், அவங்களுடைய ரீஹபிலிட்டேஷன்னா அவங்களுடைய நலவாழ்வுக்காகவும் வந்து உருவாக்கப்பட்ட பில் வந்து பில் 2016, இதான் அந்த பில்லோட பேர். இதை வந்து டிராஃப்ட் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் அண்ட் காங்கிரஸ் பார்ட்டி லீடர் வி நாராயணசாமி வர்சஸ் வானினஸ் புதுச்சேரி சீஃப் மினிஸ்டர், அதாவது வி நாராயணசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியோட சீஃப் மினிஸ்டராக வந்து மாறியிருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அலங்கத்தினார் இவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா 5 காங்கிரஸ் லெஜிஸ்லேட்டர் அதாவது 5 சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சராக வந்து பதவியேற்றிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. இதான் வந்து நம்ம வெப்சைட், இதில் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் நம்ம யூடியூப் சேனல், இதில் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோவும் கிடைக்கும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இந்த ஒரு பெல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து எல்லா அதாவது எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்கள் மொபைலில் வந்து நோட்டிஃபை ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதான் நம்ம ஃபேஸ்புக் ஐடியில் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. இந்த லோகோ ஓட்டம். நன்றி நன்றி நன்றி.